நானே தேவன். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமில்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி உறைஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கர்த்தர் மறுபடியுமாய் தம்முடைய தெய்வத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமில்லை என்று தம்மை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அவர்களுக்காக பலத்த கிரியைகளை நடப்பித்திருக்கிறார். அவர்கள் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைக்க வேண்டும். கர்த்தருடைய கிரியைகளை அவர்கள் நினைத்து பார்த்தால் இஸ்ரவேலின் பரிசுத்தர் மாத்திரமே தேவன் என்பதையும், வேறொரு தேவன் இல்லை என்பதையும், அவருக்கு சமானமாய் ஒருவரும் இல்லை என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் தம்மை பற்றி சொல்லும் போது நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் மாத்திரமே அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிறவர். இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டு அறிவிக்கிறவர். கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. பூர்வ காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் பல இன்னும் நிறைவேறவில்லை. ஆனாலும் அந்த தீர்க்க தரிசனங்களில் ஒரு சில ஏற்கனவே நிறைவேறி உள்ளன. சொல்லப்பட்டுள்ள மற்ற தீர்க்க தரிசனங்களும் ஏற்ற காலங்களிலே நிறைவேறும் என்பதற்கு அவை அச்சாரமாயிருக்கிறது. கர்த்தர் கோரேச ராஜாவை உயர்த்துவார். அவன் கர்த்தருடைய ஜனத்தை அவருடைய சிறையிருப்பில் இருந்து விடுதலை பண்ணுவான். இது கர்த்தர் முன்னறிவித்திருக்கிற தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவேறப் போகிறது. கர்த்தரே கோரேச ராஜாவை எழுப்பப் போகிறார். அவர் இதை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொன்னபோது உறாஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார், அவரே இதை நிறைவேற்றுவார். கர்த்தரே இதை திட்டம் பண்ணினார், அவரே இதை செய்து முடிப்பார். கோரேச ராஜாவின் மூக்கு கழுகின் அழகை போல இருக்கும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். கோரேசு கழுகை போல பலமுள்ளவன். அவன் உறாஞ்சுகிற ஒரு பட்சியை போல இருக்கிறான். கோரேசு கிழக்கு திசையில் இருந்து வருவான். கோரேசுக்கு பின்பு ரோமாபுரியார் வருவார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இதற்கான குறிப்பு காணப்படுகிறது. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். மத்தேயு 24:28. தேவனுடைய அழைப்பின் பிரகாரம் கோரேசு கிழக்கில் இருந்து வருகிறான். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிறார். இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டு அறிவிக்கிறார். கர்த்தர் சொன்ன ஆலோசனை நிலை நிற்கும். கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வார். கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களில் அவருடைய நோக்கங்கள் அனைத்தும் வெளிப்படுத்தப்படுவதில்லை. கர்த்தருக்கு சித்தமானது என்ன என்பது அவர் வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனத்தில் தெளிவாக சொல்லப்படவில்லை என்றாலும் அவருடைய சித்தம் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வார். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். உறாஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்து வரவழைப்பேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்தில் இருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். என் ஆலோசனையை சொல்வேன், என் ஆலோசனையை நிறைவேற்றுவேன். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்புக்கு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். தேவனுடைய நித்திய திட்டம். ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரையிலும் மனுஷனை குறித்த தேவனுடைய நித்திய திட்டம் இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் தேவனுடைய திட்டம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தருடைய திட்டத்தை பற்றிய ஞானம் இல்லாமல் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது.
தேவனுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டால்தான் அவருடைய திட்டத்தையும் புரிந்து கொள்ள முடியும். தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக கர்த்தர் இதுவரையிலும் காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார், இனிமேல் நிறைவேற்றப் போவதாகவும் வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயமான காரியங்கள், தேவனுடைய திட்டம், தீர்க்க தரிசனம், தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷன், தேவனுடைய நிறைவேறும் வார்த்தை, தேவனுடைய நித்திய நோக்கம். உராஞ்சுகிற ஒரு பட்சி என்பது கோரேசை குறிக்கும். இவன் வேகமாக படையெடுத்து சென்று தேசங்களை சங்காரம் பண்ணக்கூடியவன். யுத்தம் பண்ணும் ராஜாக்கள் கழுகாகவும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். தம்முடைய ஆலோசனையை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் கோரேசை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவன் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். கோரேசின் மூலமாக கர்த்தருடைய தீர்க்க தரிசனமும் நிறைவேறும்.